வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தி சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ரெண்டு கேரட் எடுத்துக்கலாம், அதை அப்படியே துருவி போட்டுக்கலாங்க. கேரட் நல்லா துருவியாச்சுங்க. ஆறு சின்ன வெங்காயம் இருக்குங்க, அதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஹாஃப் குடமிளகா போட்டுக்கலாம், ஹாஃப் குடமிளகா போட்டுக்கலாங்க. நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி வெட்டி போட்டுக்கலாம். மல்லி இலை ஒரு ரெண்டு மல்லி இலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பொடிசாக போட்டுக்கலாங்க. கட் பண்ணி ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து துருவி போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு பல்லு பூண்டு, கொண்டக்கடலை வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. ரெண்டு கப் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். டைஜஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா டின்னராக கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹெல்த்தியான இந்த சாலட்டை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட நீங்கள் வந்து டூ டைம்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த்தியான சாலட். இதோடு நீங்கள் கொஞ்சம் ஒரு டூ டீஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.